அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து. விளக்குமானத்தை எடுத்துக்கொண்டால் பல்வேறு தொழிற்சாலைகள், யுத்த காலத்திலே அழிக்கப்பட்ட தொழிற்சாலைகள், ஒரு தொழிற்சாலை கூட இந்த அரசு காலத்திலே புனரமைப்பு செய்து துறக்கப்படவில்லை. அண்மை காலங்களில் இந்த அரசிலே பல அமைச்சர்கள் வந்து பாலங்களுக்கான கல்லுகளை வைத்தார்கள். கல்லுகள் கல்லுகளாகத்தான் இருக்கின்றன. கல்லுகள் வைத்த இடங்களிலே நாங்கள் இன்று தென்னம்பிள்ளைகளை நாட்டியிருந்தால் இன்று அந்த தென்னையிலே நாங்கள் இளைஞாய்ந்து குடித்திருக்க முடியும். வெறும் கல்லுகளாக இருக்கின்றன. கிழக்கு மாநிலத்திலே அதிகளவான பண்ணையாளர்கள் இன்று தங்களுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கின்றார்கள். வீதிகளிலே நிற்கின்றார்கள். மாடுகள் ஆடுகள் வைத்திருப்பவர்கள் இன்று கூடுதலான பாதிப்புக்குள்ளாகி அவர்களுடைய வாழ்வாரத்தை இழந்து நிற்கின்றார்கள். அத்துடன் கல்முனை தமிழ் பிரதேச செயலக பிரிவு தரமுயர்த்துவது தொடர்பாக 2015 பொய்யான வாக்குறுதிகளை தரப்படுகின்றது ஒழிய அது தரமுயர்த்தப்படவில்லை. கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பான விடயத்தை பேசும் பொழுது அங்கே ஒரு இன ரீதியான பாரபட்சமாக கருதப்பட்டு அந்த விஷயம் முடக்கப்படுகிறது. நாட்டின் வரவு திட்ட துண்டுகளும் தொகை அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக முறைகேடான வியாபாரமும் அரச வரி மோசடிகளும் ஆகும். எமது தேசிய உற்பத்தி பொருட்கள் மீது சர்வதேச சந்தையில் இருந்த நட்பெயரும் இழக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டங்கள் மக்கள் நம்பிக்கை இழந்த வெற்றி உறுதிமொழிகளாக ஊடகங்கள் அலங்கரிக்கின்றன. மக்கள் மிகவும் அந்த பகுதியில் கஷ்டத்துடன் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த வரவு செலவு திட்டம் இல்லை.